கல்யாண வீடு, கல்யாண வீடு. சரி இரு, நான் போயிட்டு வந்துறேன். சார். என்ன சார்? நான் சொன்னல கோரஸ் போறதுக்கு ஒரு ஆளு, அந்த ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? சரி உள்ள கூப்பிடு. சார் சார், இந்த வெப்ப சொல்லா, இந்த வெப்ப சொல்லா. இவனா? டேய் நீயா? ஆமா சார், இவர்தான். இவராவது செவராவது, அவனை முதல்ல வெளியே அனுப்புடா. சார் சாரி சார், ப்ளீஸ். என்னடா சாரி? என்ன சாரி, தொலைச்சு விடுவேன் உன்னை. எவ்வளவு திமிர் இருந்தா என் முன்னாடியே வந்து நிற்பேன். சார் பண்ணு தப்பு தான் சார், தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார். தப்பு இல்லடா, அது குற்றம். நீ பண்ணது மகா பெரிய அயோக்கியத்தம். நடு ரோட்ல அம்போன்னு இறக்கி விட்டு ஓடிட்டு. சாரி சார், ரொம்ப ரொம்ப சாரி சார். எனக்கு போன் வந்துச்சுல சார், அது காஜா தான் சார் பண்ணது. நான் உங்களை பார்க்கணுங்கிற பதட்டத்திலையும் அவசரத்திலையும் நான் உங்களை. சொல்லு, ஏன் பேச்சை நிறுத்திட்ட? என்ன அவசரமா பார்க்கணும்னுட்டு என்ன நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு என்ன பார்க்க வந்திருக்கா தானே? என்னதான் அங்கேயே இறக்கி விட்டுட்டிய, அப்புறம் இங்கே வந்து என்ன எப்படி பார்க்க முடியும்? லாஜிக்கே இல்லையே சார். உங்களை தான் நான் பார்க்க வரேன், எனக்கு தெரியாதே சார். நான் பார்க்க வர்ற ஆளு நீங்க தான் தெரிஞ்சிருந்தா அங்கேயே என் ஜோலியை முடிச்சிருப்பேன் சார். இது என்னது? அது சரி, அதான் அங்கேயே ஜோலியை முடிச்சிட்டிய. ஏண்டா, என் வயசு என்ன, உன் வயசு என்ன? உன் வயசு என் அனுபவம். சாரி சார். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பாருப்பா, நீ நடு ரோட்ல சிரமப்பட வேண்டாம், நான் ஒரு வண்டியை பிடிக்கிறேன், எங்கூட வா, மெக்கானிக் ஷெட்ல இறங்கிக்கன்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க சார். கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? இல்ல சார், எனக்கு அவசர ஜோலி இருக்கு, நான் போகணும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? வந்து நிக்கிறான் ஃப்ராடு பையன், போ போடா. சார் சாரி சார், நான் தான் இவரை இங்க சீக்கிரமா வர சொன்னேன், உங்களை பார்க்கணும்னு தான் சார் அப்படி செஞ்சார். நீ வாய மூடு, எனக்கு எல்லாம் தெரியும், உன் வயசு என் அனுபவம். தபார், உனக்கு வேலை வேணும்னா அவன் இங்கிருந்து போகணும், அவன் இங்க நின்னா உன்னை சேர்த்து அமிச்சிருவேன். சார் கோரஸ் பாட ஆள் வேணும்னு சொன்னீங்களே சார். கோரஸ், ஏய் நாலு கழுதைய கத்த விட்டு கோரஸ் எடுத்தாலும் எடுப்பேன ஒழிய இவனை உள்ள விட மாட்டேன், போ சொல்ல அவனை. நீ உள்ள போய் கெடுத்துடக் கூடாது அப்படின்னு நான் கூட சொன்னேன். அதுக்கு நீ, நான் எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸான ஆளு அப்படின்னு சொன்னேன்ல, இப்பதான் அந்த அர்த்தமே எனக்கு புரியுது. நீ ஏற்கனவே சான்ஸை கெடுத்துட்டு தான் கிளம்பி வந்திருக்க. நீ கஜா, நீ தானடா சொன்ன, யார் வண்டியில இருந்தாலும் அப்படியே கழட்டி விட்டுட்டு வந்துருன்னு சொன்னல. யோ, கழட்டி விடு சொன்னேன், அதுக்காக மியூசிக் டைரக்டரை கழட்டி விட்டு வருவியா? டேய் நல்லா யோசிச்சு பாறா, இதுல என்னோட தப்பு, என்னோட மிஸ்டேக் என்னடா இருக்கு? இல்ல, எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான். நீ சொன்ன மாதிரியே உனக்கும் எனக்கு கரகம் சரியில்லையா? இத்தோட உனக்கு எனக்கு சௌகாசமே வேணாம், விட்டுறியா? டேய், எனக்கு உன்னை விட்ட வேற யாரா இருக்கா? ஏன்டா இந்த வார்த்தை எல்லாம் பேசுற? யோ, நீ முதல்ல இங்க இருந்து போ, அவர் வெளிய வந்து பார்த்தா என் வேலை போயிடும். போயா, ப்ளீஸ் கஜா. யோ, போயா. இங்க பாரு, நான் வேணா ஒரு பாட்டு பாடி அவரை கன்வின்ஸ் பண்ணட்டுமா? என் குரலை கேட்டார்னா அவர் கொஞ்சம் கூலா இருக்க சான்ஸ் இருக்கும் இல்லையா? யோ, அவர் கூல் ஆகறாரா இல்லையோ, நான் கோகன் ஆயிருவையா? போய் அங்க இருந்து, போய் வீட்ல போய் இருயா, போய். நான் இங்க இருந்து வேணா பாடுறேன். போயன்றல அடே, போட்டு போ, போய் போய் அங்க இருந்து. டேய் போய் அங்கடா, போய் அங்க, போய் போ, சீக்கிரமா கிளம்ப, வந்தா உள்ள கொண்டு போய் இரு. ஏய் என்னத்தீங்க?
நீங்க பாட்டுக்கு வந்து என் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஞானோதயம் வந்து நான் உன் அத்தை கோவத்துல பேசிட்டு மனசுல வச்சுக்காத வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க. நீங்க லூசுத்தனமா நடந்துக்கிறது உங்க இஷ்டம். ஆனா என்ன லூசுத்தனமா நினைக்க வேண்டாம். நான் ஒண்ணும் பொம்மை இல்ல நீங்க நினைச்சபடியும் ஆடுறதுக்கு. போய் வேற வேலை இருந்தா பாருங்க. ஏய் நில்லடி, என்ன கொஞ்சம் கூட மாமியாருங்கிற மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை அதுவும் வராது, நாம நடந்துக்கிற விதத்துலதான் வரும். சும்மா சும்மா அம்மா வீட்டுக்கு போன துரத்துறீங்க, கூச்சமா இல்ல உங்களுக்கு? நீங்களும் பொம்பளை தானே, இப்படி ஒருத்தைய ட்ரீட் பண்றது தப்புங்கிற சொன்னே இல்லையா உங்களுக்கு? என்ன ரொம்ப ஓர பேசுற நீ? என்ன 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 சத்தம், என்ன சத்தம், சத்தம் அங்க கேக்குது, என்ன பிரச்சனை? ஏங்க என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை கெடுத்த விரோதி மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் உபச்சாரம் பண்ணா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? என் விரோதி கூட உனக்கு என்ன பழக்க வழக்கம்னு சொல்லி உன நாலு மிதி மிதிப்பேன். நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம், ஆனா நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கு ஒண்ணு புரியல, விளங்குறாப்ல சொல்லு. சுருக்கமாவே சொல்றேங்க, இப்ப எங்க வீட்டுல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்க அப்பாவோட ரெண்டாம் தரம் ஒரு அம்மா இருக்கே, அதுக்கு கோபி என்ன ஹெல்ப் பண்ணிடுச்சு. கோவிச்சுக்கிட்டு எங்க அம்மா என் அண்ணனிய வீட்டை விட்டு அனுப்பிடுச்சுல்ல? ஆமா, அந்த பொம்பளையாலதான் அப்பா எங்களை விட்டு போனாரு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க குடும்பமே அந்த பொம்பளைய எதிரியா நினைக்குது. ஆனா உங்க அம்மா அந்த பொம்பளைய வீடு தேடி போய் வர சொல்லிருக்காங்க. அந்த பொம்பளை இங்க வந்து நிக்குது. எங்க அம்மா அதை பார்த்துட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அத்த இல்லையா கோச்சிட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, பெரிய சண்டையாயி அப்செட் ஆகி போயிட்டாங்க. போகாம என்ன செய்வாங்க? அம்மா இங்க இருக்கும் போதே வேணும்னு குன்னு குடிக்கு போய் மெனக்கட்டு சின்னத்தை கிளம்பி போய் அந்த பொம்பளையை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏமா உனக்கு இந்த வேலையெல்லாம்? டேய், அந்த சிந்தாமணி உன் மாமனாரோட பொண்டாட்டி தானடா, உனக்கு அவ்வளவு ஒரு விதத்துல மாமியார் தான், அவ இந்த வீட்டுக்கு வந்தா தப்பா? அந்த பொம்பளைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ரம்யாவை நான் கட்டியிருக்கேன், சிவகாமி அத்தை எனக்கு மாமியாரு. இவங்க முக்கியமா அவங்க முக்கியமா? நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்பா? என்னடா பெரிய தப்பு கண்ட நீ? இங்க பார், என்ன தப்பு இந்த விஷயத்துல? நீங்க ரெண்டு பேரும் பண்ணது ரொம்ப தப்பு. அந்த பொம்பளை போய் கூட்டு வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குறது மட்டும் இல்லாம இப்ப அத வச்சு ரம்யா வீட்டை விட்டு போன்னு சொல்றீங்க. உங்க கூட இருந்தா நிம்மதி போயிடும், நான் தனியா போயிடுறேன். டேய் என்ன பேச்சடா பேசுற நீ? சீரியஸா தான் சொல்றேன். நாங்க ரெண்டு பேரும் போய் டாக்டரை பார்த்தோம். நீங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸ்டா நிம்மதியா இருக்கணும், இன்டிமசியா இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஆனா அண்ணையில இருந்து இந்த வீட்டுல சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு நிம்மதியே இல்லை. என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போல இருக்கு. தனியா போனாலாவது ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறேன். என்னடா இதா முடிவா? ரொம்ப பேசுற நீ. ஆமா, நான் என்னதான் பண்றது? நீங்க மாற மாட்டீங்க, இப்படிதான் இருப்பீங்கன்னா அப்புறம் நான் என்னதான் பண்றது? பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்து குழந்தைய பெற்றுக்கிட்டு நிம்மதியா இருக்கணும் தான் கல்யாணமே பண்ண. இப்படி சண்டையை பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா எப்படி நிம்மதி இருக்கும்? நீங்க இப்படியேதான் இருப்பீங்க. ஆனா என்னால இதுக்கு மேல சகிச்சுட்டு இருக்க முடியாது, நான் தனியா போறேன். நல்லபடியா பிரச்சனை இல்லாம இருந்தா இருக்கலாம். சரிடா, நான் எதுவும் பிரச்சனை பண்ணல, எது நடந்தாலும் தலையெழுத்தேன்னு இருக்கேன். இந்த பாருமா, சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கு மேல நீ கெட்டன பிடிச்சு தெரிஞ்சேனா சொல்லாம கொள்ளாம ரம்யா கூட்டி தனி கொடுத்துட போயிருவேன். அத்தமாரி என்ன ஷாக்கா இருக்கா? காத்து எப்பவும் ஒரே மாதிரி அடிக்காது, புரியுதா? இப்ப எங்க அக்கா ஊருக்கு போறாங்க, அதனால எங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு வரேன்.
இல்லக்கா, இவள இந்த வீட்டு விட்டு எப்படியாவது அனுப்பி ஆகணும். ஆமாடி, திமிரு அதிகமாயிடுச்சு. இவள நம்ம அனுப்பலனா இவ நம்மள அமிச்சிருவா போல இருக்கே. இத பாத்துடலாண்டி, சீக்கிரமே இதுக்கு ஒரு வழிய பண்ணலாம். ஏண்டா நின்றுட்டே இருக்க? உட்கார்றா. உன்னை இப்படி பார்த்தேன்னா எங்க எழுத்து வலிக்கும். உட்காரு. ஏண்டா உம்முன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிய, நீ பேச மாட்டியா? நான் நிறைய பேசுவேன் ஐயா, ஆனா பெரியவங்க நீங்க உங்க முன்னாடி அப்படி பேசினா மரியாதையா இருக்காது இல்ல? அது சரி, அதுக்காக அமைதியா இருந்தா போர் அடிக்கும்டா. உன்னை பத்தி சொல்ல கேட்போம். என்னை பற்றி சொல்கிறதுல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பற்றி சொல்கிறேன், கேட்குறீங்களா? யாரை பற்றி வேணா சொல்லு, எனக்கு பொழுது போகணும், சொல்லு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சார். அவன் அம்மா அப்பா மூணு தங்கச்சிங்களோட சந்தோஷமாக வாழும்போது அவன் அப்பா வேற பொம்பளையோட பழக்கமாகி என் ஃப்ரெண்டு அவன் அம்மா அவனோட மூணு தங்கச்சிங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓடிட்டார் சார். அவமானம் வறுமை தாங்க முடியாம குடும்பத்தோட டெல்லிக்கு பொழைக்க போயிட்டேன் சார். அன்னைக்கு ஆரம்பிச்சது சார் அவனோட கஷ்டம். ஸ்கூலுக்கு போறது நிறுத்திட்டு வேலைக்கு போனான். வேலைக்கு போய்கிட்டே பார்ட் டைம்ல ஓரளவுக்கு படித்தான். அப்புறம் ஸ்டேஜ்ல எல்லாம் நல்லா பாடுவான் சார். அது அவனுக்கு ஒரு தொழில் சார். அது இல்லாம குட்டி குட்டி வேலைகளெல்லாம் பார்த்து மூத்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணான் சார். ஆனா மூத்த தங்கச்சியோட புருஷன் ஒரு பொறுக்கி கிரிமினல் சார். என்னடா சொல்ற? ஒரு மனுஷனுக்கு இத்தனை சோதனை மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்குமா? இவனை போய் வீட்டு விட்டு துரத்தினாங்களா? அதுவும் அம்மாவும் கூட பிறந்தவங்களுமா? என்னால நம்பவே முடியலையே. என்னால கூட நம்ப முடியல சார். பாவம், அவன் எடுக்க வீடு இல்ல, கிடைக்கிற இந்த வேலையும் இந்த பிரச்சனையால கிடைக்கல சார். அவன் கட்டிக்கிறதா இந்த பொண்ணையும் அவளோட அப்பா கோச்சிக்கிட்டு கட்டித்தர முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு சார். பாவம் சார். அவன் அனாதரவா வந்து எங்கிட்ட நின்னான் சார். ஏதாச்சும் வேலை வாங்கி கொடு, நான் பொழைக்கணும்னு சொன்னான். நான் உனக்கு வேலை வாங்கி தரணுமா இல்லையா சார்? இது என்னடா கேள்வி? இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரலன்னா நீ என்னடா சிநேகிதா? உடனே அவனுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடு. அந்த ஃப்ரெண்டுக்கு தான் ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கணும்னு கோரஸ்ல பாடுறதுக்கு உங்ககிட்ட வாய்ப்பு கேட்டேன். அவனா இவன்? ஆமா சார். நான் தான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக கார்ல யார் இருந்தாலும் பரவாயில்ல, கழட்டி விட்டுட்டு உடனே வான்னு சொன்னேன் சார். அதுக்கு அவரு இது தொழில் தர்மம் இல்லை, முடியாதுன்னு சொன்னார் சார். ஆனால் நான் தான் அவரை மிரட்டி வர சொன்னேன் சார். பாவம் சார். அவரு தயவு செஞ்சு அவரை மன்னிச்சு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நல்லா பாடுவார் சார். அவனை நாளைக்கே கூட்டிட்டு வா. ரொம்ப சந்தோஷம் சார். கூப்டறேன் சார். பாவ், இனிமேல அவன் கஷ்டப்படக்கூடாது. நீ கூட்டிட்டு வா. சரிங்க சார். அவனோட நிலைமை என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? அந்த வலி என்னங்கிறது எனக்கு தெரியும்.
அம்மாச்சி நான் இப்ப கிளம்புறேன் அம்மாச்சி. ஏன் அனுசியா, வந்ததுமே கிளம்பி போகணுமா? ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போனா என்ன? என்ன அம்மாச்சி நீங்க, நம்ம எவ்வளவு அவசர அவசரமா கிளம்பி வந்தோம், ஆபீஸ் வேலையெல்லாம் அப்படியே பாதியிலே போட்டுட்டு வந்துட்டேன். புது வீட்டுக்கு பால் காய்ச்ச வேண்டியது, அதுவும் அப்படியே நிக்குது. எல்லாத்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே இருக்க முடியாது, டென்ஷனாவே இருக்கும். கிளம்பி போனாதான் சரியா வரும். அம்மா, எல்லாம் ஒன்னா இருந்து பால் காய்ச்சணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. இப்ப நான் அதை தனியா தான் செய்யணும் போல இருக்கு. பரவாயில்ல, இங்க பாருமா, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத, தயவு செஞ்சு கெஞ்சு கேட்டுக்கிற. நீ இங்க நிம்மதியா இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அங்க போய் நிம்மதியா வேலை செய்ய முடியும். அது உங்க கையில தான் இருக்கு. அதே தாண்டி நானும் சொல்றேன், என் நிம்மதி உங்க கையில இருக்கு. நீங்க எல்லாரும் என் பேச்ச மதிக்கிறீங்கிற நம்பிக்கை இருந்தா தானே நான் நிம்மதியா இருக்க முடியும். எங்களை நம்புமா, இனிமே உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நாங்க செய்ய மாட்டோம். சொல்றீங்கடி, ஆனா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரிலாம் இருக்கு. உங்க புத்தி எல்லாம் அப்பப்ப மாறுதடி. போதுமாமா, இப்ப உனக்கு நம்பிக்கை வந்திருக்கா? இனிமே தயவு செஞ்சு யாரு வீட்லயும் போய் நிக்காத. நம்ம ஒண்ணு போக்கத்தவங்க கிடையாது, அந்த கலா வீட்டுல போய் உட்கார்றதுக்கு, புரியுதா? நீங்க எல்லாம் கரெக்டா இருந்தா நான் ஏன் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் நிக்க போறேன்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? சரிமா, நான் கிளம்புறேன், போய் டியூட்டியில ஜாயின் பண்ணும். உன் கூட யார் துணைக்கு வரா? நான் தான் உன் கூட சென்னைக்கு வரணும் சென்னைக்கு வரணும்னு துள்ளிக்கிட்டு திரிஞ்சேன். ஆனா இந்த ரெண்டு நாள் பட்ட பாட்டுல சென்னையே வெறுத்து போச்சு, நொந்து நூல் ஆயிட்டேன்ல. என்ன மச்சி சொல்ற, அப்ப சென்னைக்கு நீ என் கூட வரலையா? அது எப்படி வராம இருப்பேன்? என் பேத்தி உன்னை தனியா அனுப்ப முடியுமா? அங்க ஒத்தேல நீ என்ன செய்வ? நான் வரேன். அப்புறம் பாட்டி இந்த மாதிரி புலம்பினீங்க? அப்படி தாண்டி, மனசுல இருக்கிறத புலம்பி தான் ஆகணும். அதுக்காக உன் அம்மாவை ஒத்தையில விட முடியுமா? நானும் சென்னைக்கு போறேன். அப்ப நானு? நீ இங்க தண்டா இருக்க போற? என்னமா, உனக்கு படிப்பு இன்னும் ரெண்டு மாசம் இருக்குல்ல, அது இங்க இருந்தே நீ படிச்சு முடிக்கணும். ஸ்கூல் திறக்கும் போது சென்னையில நம்ம வீட்டு பக்கத்திலேயே அட்மிஷன் வாங்கிட்டு அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறமா நீ என் கூட வந்து இருந்துக்கலாம். நானும் உன் கூட வரமா? இல்லடா தங்கோ, இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போனேன்னா உன் படிப்பு ஒரு வருஷம் வேஸ்டா போயிடும், புரிஞ்சுக்கோடா? சரி சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அம்மாச்சி, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? அது ஏற்கனவே எடுத்து வச்சது, அப்படியே தானே இருக்கு. எல்லாரும் ஒண்ணு முன்னுமா இருந்தோம், இப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தனித்தனியா போறோம். என்ன பண்றது, நீ பெத்ததுல மூணும் பொண்ணு, அவங்க நம்ம கூட இருக்க முடியுமா? தனியா தானே போய் ஆகணும். ஒரே ஆம்பளை பையன், அவன் கூட இருக்க வேண்டியவன், ஆனா அவனை பத்தி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மறந்துடாதீங்கடி, சத்தியம் பண்ணிருக்கீங்க, இனிமே அவனோட போன்லயோ நேர்லயோ பேசக்கூடாது. அதனால அங்க யாரும் உன் கூட பேச முடியாது. இனிமேல் இந்த வீட்டுல உன் கூட பேசுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். வச்சிடுறேன்.